السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم وبه نستعين ونصلي على رسوله الكريم أما بعد أنبركني سهود الرجلي قنيت الكرية عسرير مولانا الشيخ أنيس الرحمن صاحب عمري مدني حفظه الله ورجل உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய ஒளியிலே பல்வேறு விஷயங்களை நமக்கு எடுத்து கூறினார்கள். முதன் முதலாக வனப்சிம் வமா சவ்வாஹா, ஆத்மாவின் மீதும் அதனை செவ்வைப்படுத்தியதன் மீதும் சத்தியமாக, அது அஃப்லஹமன் ஜக்காஹா, யார் இதனை தூய்மைப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றியடைந்து விட்டான், வகத ஹாபமன் தஸ்ஸாஹா, யார் இதனை தூய்மைப்படுத்தவில்லையோ அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்ற வசனத்தை கொண்டு ஆரம்பித்து நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரி மற்றும் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸையும் கூறினார்கள். அலா இன்ன ஃபில் ஜசதி முதகா, அறிந்து கொள்ளுங்கள், உடலிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது, அது சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும், அது சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டுவிடும், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம் என்று ஹதீஸை குறிப்பிட்டார்கள். நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையாக்க வேண்டும் என்றால் ஹலால் ஹராமை பிரித்தறிய வேண்டும். யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதோ, யார் ஹராமிலிருந்து விலகி இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம்தான் தூய்மையாகும். யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதோ அவர்கள்தான் ஹராமிலிருந்து விலகுவார்கள் என்று கூறிவிட்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த பொழுது கடுமையான பசியிலே இருக்கும்போது அவர்களுடைய ஒரு அடிமை ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடித்த பிறகு இதனை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்க, பைத்துல் மாலுடைய ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்து கொண்டு வந்தேன் உடன் என்று சொன்னதும் தன்னுடைய வாயிலே விரலை விட்டு குடித்த பால் அனைத்தையும் அவர்கள் வாந்தி எடுத்தார்கள். ஏனென்றால் பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் நமக்கு சொந்தமானது அல்ல, ஏழை எளியவர்களுக்கு உரியது. ஆக அதனை நான் குடித்தால் எப்படி என்னுடைய உள்ளம் தூய்மையாகும், ஹராமான உணவை நான் சாப்பிட்டால் குடித்தால் எவ்வாறு என்னுடைய உள்ளம் தூய்மையாகும் என்று குடித்த அனைத்து பாலையும் அவர்கள் வாந்தி எடுத்து விட்டார்கள். நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம். நோன்பினுடைய நோக்கமும் என்ன? தக்வா, இறையச்சம்தான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களுக்காக. ஆக நம்முடைய உள்ளம் எவ்வாறு தூய்மையடையும், ஹலால் ஹராமை நாம் பிரித்தறிவதன் மூலமாக மட்டுமே நம்முடைய உள்ளம் தூய்மையடையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றான், அவர்கள் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே வந்தார்கள். பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு. அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அவை அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். இமாம் இப்னு கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் எந்தெந்த பண்புகளை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும் என்ற நான்கு தன்மைகளை குறிப்பிட்டார்கள். முதலாவதாக இந்த நான்கு தன்மைகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளங்கள் மரணித்து விடுகின்றன. எப்படி உள்ளம் புத்துணர்வு பெறுகின்றதோ, தூய்மையாக இருக்கின்றதோ, அதே போன்று நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம் மரணமும் அடைகின்றது. ஆக அதில் முதலாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது. அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் சாப்பிடுவதன் மூலமாக அவனுடைய உள்ளம் மரணித்து விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களுடைய வயிற்றிலே மூன்றில் ஒரு பகுதி சாப்பிடுங்கள், மூன்றில் ஒரு பகுதியை குடியுங்கள், மூன்றில் ஒரு பகுதியை மூச்சு விடுவதற்காக நீங்கள் விட்டுவிடுங்கள். ஆனால் நாம் மூச்சு முட்டை சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம் மரணித்து விடுகின்றது. இரண்டாவதாக அதிகமாக தூங்குவதன் மூலமாகவும் உள்ளம் மரணித்து விடுகின்றது. அளவுக்கு அதிகமாக தூங்குவது, சஹாபாக்கள் 15 மணி நேரம், 16 மணி நேரம் தூங்க மாட்டார்கள், குறைந்த அளவே தூங்குவார்கள். நாள் முழுவதும் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வினுடைய பாதையிலே வேலை செய்வார்கள். மூன்றாவதாக அதிகமாக வீண் பேச்சுக்களை பேசுவது, எந்த நேரம் பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பது, நோன்பு வைத்திருந்தாலும் சரி, மற்ற எந்த நேரமாக இருந்தாலும் உலக காரியங்களை பேசி 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 அல்லாஹ்வினுடைய திக்ர், அல்லாஹ்வினுடைய நினைவு அவனுக்கு மறந்துவிடும். நான்காவதாக அதிகமாக நண்பர்களை சேர்த்துக் கொள்வது. நமக்கு அல்லாஹ் நண்பனாக இருக்கின்றான்,
மூமின்கள் நம்முடைய குடும்பத்தினர் இருக்கின்றார்கள், நல்லவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை விட்டுவிட்டு நாம் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாதவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதன் மூலமாகவும் நம்முடைய உள்ளம் மரணித்து விடுகின்றதாக. இந்த நான்கு காரணங்களை இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய உள்ளம் மரணிக்க கூடாது, நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய திக்ர், அல்லாஹ்வினுடைய நினைவு எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். அதேபோன்று ஹலாலையும் ஹராமையும் நாம் பிரித்தறிய வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலீஃபாவானதும் ஹராமாக இருந்த எல்லா சொத்துக்களையும் மக்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள். தங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கென்றால் நான்கு கலீஃபாக்களுடன் இவர்களுடைய பெயரையும் ஐந்தாவதாக நாம் குறிப்பிடுகின்றோம். இது மட்டுமல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தீர்ப்புகளை வழங்கிவிட்டு எல்லா சொத்துக்களையும் மக்களுக்கு கொடுத்து விட்டு ஓய்வெடுப்பதற்காக தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய மகனார், தந்தையே என்ன செய்கின்றீர் என்று கேட்க, மகனே மிகவும் களைப்பாக இருக்கின்றேன், சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்ல, மரணம் அதைவிட நெருக்கமாக இருக்கின்றது, நமக்கு ஓய்வெடுப்பதற்கு அல்லாஹ் கபரை வைத்திருக்கின்றான், மரணத்திற்கு பிறகு நாம் ஓய்வெடுப்போம், இங்கோ இன்னும் நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். ஆக ஹலாலான உணவை சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தூய்மையான நல்ல சந்ததிகளையும் கொடுக்கின்றான். அவர்கள் நம்மை நல்ல வழியிலே நடத்துவார்கள். இது அல்லாமல் ஹராம் ஹலாலிலே அவர்கள் பாகுபாடு பார்க்கவில்லையோ, அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதயங்கள் இருந்தும் யோசிக்காதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றான். லஹும் குலூபுல்லா யஅகிலூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை, அவர்கள் கால்நடைகள் போன்றவர்கள், கால்நடைகள் கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் ஹராம் ஹலாலிலே நாம் பிரித்தறிய வேண்டும். ஹராமை முழுமையாக விலகி இருக்க வேண்டும். நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். அதை கொண்டே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவான். அல்லாஹ் நம் அனைவரினுடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.